என்னுடைய குடும்பத்தின் வழக்கத்தின்படி பிறந்த பிள்ளைக்கு அது பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுப்பார்கள். விசேஷமாக மூன்று வசனத்தை இந்த பிள்ளை சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுப்பார்கள். என்னுடைய தாயார், என்னுடைய குடும்பத்தில் மற்ற என்னுடைய தங்கைமாரும் மற்றவர்களும் கூட அதையே செய்ததை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய தாயாரோடு கூட பிறந்தவருடைய குடும்பத்திலேயும் பிள்ளை அம்மா அப்பா என்று சொல்லும் போதே அவர்கள் ஒரு காரியத்தை செய்வார்கள். என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற முதல் வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அங்கே 11வது அதிகாரத்தில் 35வது வசனத்தை பிள்ளையினுடைய வாயிலே போடுவார்கள். என்ன? ஏசு கண்ணீர் விட்டா. கவனிங்கள் அருமையானவர்களே, ஆகையினாலே நான் பேச ஆரம்பித்த முதல் நான் படித்த முதல் வார்த்தை இதுதான், ஏசு கண்ணீர் விட்டார். இரண்டாவது சொல்லிக் கொடுப்பார்கள், ஜீவ அப்பம் நானே. அதற்கு பிறகு சொல்லிக் கொடுப்பார்கள், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நன்றாய் கவனியுங்கள், நான் பேச ஆரம்பித்த நாளில் கற்றுக்கொண்ட இந்த முதல் வார்த்தை அன்றைக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது. கண்ணீர் என்றால் என்ன என்று தெரியாது. இயேசு என்றால் ஏதோ ஆலயத்துக்கு கொண்டு போகிறார்கள், இங்கே பாடுகிறார்கள், எழும்புகிறார்கள், உட்காருகிறார்கள், இதை மாத்திரம் அறிந்திருந்தேன். அது ஆங்கிலத்தில் ஜீசஸ் வெப்ட் என்று சொல்லப்படுகிற இருக்கிறதுலேயே சின்ன வசனமாக காணப்படுகிற அந்த காரியத்தை நான் பேச ஆரம்பித்த போது கற்றுக்கொண்ட வசனத்தை என்னுடைய வயது 26 ஆகும்போது இயேசுவின் கண்ணீரை நான் பார்த்தது மாத்திரமல்ல, அது என்னை விழுந்ததை அனுபவித்த மனிதன் நான். என்னுடைய வாழ்க்கையை குறித்த குறிப்புகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் என்னை பீகார் மாநிலத்துக்குத்தான் நீ போகப் போகிறாய் என்று சென்னையில் வேலை செய்து கொண்டிருந்த நாட்களிலே இன்னைக்கு கர்த்தர் காண்பித்து என்னை முந்தி தள்ளி கொண்டிருந்த போது 20 மாதங்கள் நான் அவரோடு கூட போராடி கொண்டிருந்த நாட்கள், இப்பொழுது வேண்டாம், எனக்கு பதிலாக யாரையாயிலும் அனுப்பிவிடும், அவர்களுக்கு நான் இரண்டு பேருக்கும் நான் உதவி செய்வதற்கு ஆயத்தம் என்றெல்லாம் போராடி கொண்டிருந்த நாட்களிலே இறுதியான அழைப்பு அல்லது என்னுடைய மறுப்புக்கு சாவு மணி அடிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் ஒரு நாளை குறித்து வானத்திலே அவருடைய இரண்டு கண்களையும் அங்கே இருந்து வடிகிற கண்ணீரையும் அது என்மேல் சொட்டென்று விழுந்ததையும் அதோடு கூட தெளிவான ஒரு மனுஷன் மனுஷனோடு கூட பேசுகிற விதமாய் கேட்ட, மகனே நீ எனக்கு ஒத்து கொடுக்காவிட்டால் அல்லது நீ போகாவிட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை என்று சொன்ன வார்த்தைகளை தெளிவாய் கேட்டதினால் தான் நான் என்னுடைய புஸ்தகத்துக்கு நீ இல்லாவிடில் என்கிற தலைப்பையே கொடுக்க நேரிட்டது. சன், இஃப் யூ டோன்ட் கோ ஐ ஹவ் நன் என்று ஆண்டவருடைய கண்ணீரின் துளிகள் என் மேல் விழுந்ததை அனுபவித்த மனுஷன். முதலாவது கற்றுக்கொண்ட வசனமும் இயேசு கண்ணீர் விட்டார் என்றுதான். என்னை பூரணமாக ஒப்பு கொடுத்து முழு ரிசர்வேஷனும் இல்லாமல் பீகாருக்கு என்னை எடுத்து சென்றதும் அவருடைய கண்ணீர் தான். ஆகையினால இந்த நாளில் அந்த கண்ணீரை குறித்த சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேசினால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கேட்கலாம், ஐயா அகஸ்டின் ஜெபக்குமார் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அழுது கொண்டிருப்பாரா? அநேக நேரங்களிலே தேவன் பூமியில் நடக்கிற காரியங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுகிறார் என்பதை போதிக்கிறவர்களும் கிடையாது, அறிந்து கொண்டவர்களும் இல்லை. இந்த பூமியில் நடக்கிற காரியங்களோடு ஆண்டவர் தன்னை சம்பந்தப்படுத்திக் கொள்வதில்லை என்கிறது போல அநேக ஜனங்கள் யோசிக்கிறதுனால நான் இந்த காரியத்தை நிரூபிக்கும் வண்ணமாக, பூமியிலே ஆண்டவர் இருந்தபோது 3 முறை என்னுடைய சத்திய வேதம் அவர் கண்ணீர் வடித்த காரியத்தையும் அதற்கான காரணத்தையும் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறதுனால அதனுடைய அடிப்படையிலே முதலாவது வேதத்தில் இருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் என் சத்திய வேதம் சொல்கிறது, இங்கே ஸ்தேவான் கல்லறியப்படும் போது அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து அதற்கு முன்னதாக
பிதாவினுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். உட்கார்ந்து என் வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிற அந்த அனுபவத்தில் இங்க தன்னுடைய தாசன் கல்களினாலே அடிக்கப்பட்டு கொல்லப்படும் போது அவரை பார்க்கும்போது அவர் எழுந்து நிற்கிறார். That is a reaction in heaven. If something happened to you, உனக்கும் எனக்கும் ஏதாவது நடந்தால் என் தேவன் பரலோகத்திலே உடனடியாக எழுந்து நின்றிருக்கிறார் என்பதை விளங்க பண்ணுகிறேன் என்று சத்திய வேதம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சவுல் என்பவன் சபையை துன்பப்படுத்தி சிதறடித்துக் கொண்டிருந்த போது அவனை சந்திக்க வழியிலே வந்த ஆண்டவர் அவனுடைய பேசுகிறார். அவன் கேட்கிறான், நீ யார்? உடனடியாக அவனுக்கு கிடைக்கிற பதில், நீ துன்பப்படுத்துற இயேசு. கவனிங்க, பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது நேர்ந்திருந்தா மேல பயங்கர ரியாக்ஷன் ஒன்று இருக்குது. நம்புறவங்க மாத்திரம் ஒரு கை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? If something happened to you, if you are a child of God, if you are a servant of God, there is a big reaction in heaven, sir. இங்க நடக்கிற காரியங்களுக்கு ஏத்தாற்போல் மேலையும் ஒரு பெரிய பிரதிபலிப்பு உண்டாகிறது என்பதை என் சத்திய வேதம் எனக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறதுனால தான் எபேசு சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன், நான் உண்மை உன் மேல ஒரு குறை உண்டு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று அந்த ஆமங்கத்தோடு அன்பை தேடுகிறவர் நான் என்று அவர் பிரதிபலிக்கிறதை பார்க்கிறோம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், whatever happens here it is being reflected over there, ange adu pradipalikkirad endre neengalum nanum arindu kondal yesu inda bhoomiyile irundapodu avar ennathirkaga kanni sindinaro yesu maaradavar endu prasangikkiravargal yeralam yesu arpadangalai seigiravadile maaradavar endre nambugiravargalum anubavithavargalum yeralam aandavarku sothram undavadaga naan kathar நான் மாறாதவர் என்று சொல்கிறவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சத்தியவேதம் அடித்து சொல்கிறதை சம்பவங்களினாலே அடையாளங்களினாலே அற்புதங்களினாலே நான் காண்கிறபடினாலே அவர் பூமியில் இருந்தபோது அவருடைய மனநிலை எப்படி இருந்ததோ அப்படியே இன்றைக்கும் இருக்கிறது என்று நான் நம்புகிறதுனாலே நான் சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தேவன் உங்களுக்கு அதை காண்பித்து தருவாராக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர்களின் நிருபம் 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் கண்ணீர் வடித்த காரியத்தை குறித்து எபிரேய நிருப ஆக்கியோர் இப்படியாக எழுதுகிறார். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் மாம்சத்தின் நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் நன்றாய் கவனியுங்கள் வார்த்தைகளை, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து போதும். என் ஆண்டவர் கெத்செமனே என்கிற தோட்டத்திலே போய் தன்னுடைய மரணத்துக்கு முன்னதாக தன்னோடு கூட 3 சீஷர்களை அழைத்து சென்று அங்கே பிதாவிடத்தில் போய் கெஞ்சி மன்றாடுகிற ஜபத்தை சுவிசேஷகர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். 4 சுவிசேஷமும் இந்த காரியத்தை நமக்கு அழகாக விளங்க பண்ணுகிறது. பிதாவே, இது என் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பம் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுதென்று தன்னை ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர் போராடுகிற ஒரு காட்சியை சுவிசேஷகர்கள் அனைவரும் எழுதியிருக்கிறார்கள். அதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அது 1 தடவை 2 தடவை 3 தடவை அதே வார்த்தைகளை சொல்லி கதறினதை எபிரேய நிருபாக்கியம் எழுதுகிறான். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அந்த கவனிங்கள். ஏன் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான அந்த வேலைக்குள் போவதற்கு தயங்குகின்றார். நான் ஆண்டவருக்குள் வந்தபோது, நான் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது என் பாவங்களுக்காக ஒரு போராடுகிற ஒரு தேவகுமாரனை நான் கெத்செமனேயிலே பார்த்தேன். கவனியுங்கள், என்னுடைய பாவம் அல்லவோ ஏசாயா 53வது அதிகாரம் நம்முடைய பாவங்களுக்காக என்று சொல்லப்படுகிற வார்த்தை என்னை அடிக்கடி நொறுக்கின ஒரு வார்த்தை.
என்னுடைய பாவங்கள் அல்லவோ அவர் சிலுவைக்கு போவதற்கு அவரை தள்ளுகிறது. தன் மரணத்தை குறித்து அவர் தாராளமாய் சீஷரிடத்தில் சொன்னாலும், மரண வேளை வந்தபோது என்னுடைய பாவம் அங்கே இருட்டாக தேவனுடைய முகத்தை மறைக்கத்தக்க அளவுக்கு அது பெரிதாக இருந்ததுனால அவர் தியங்குகின்றார். அந்த வேளையில் அவர் என்னையும் நினைத்து ஜெபித்திருக்கிறாரே என்கிற காரியம் என்னை உற்சாகப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. நம்புகிறவர்கள் மாத்திரம் கரங்களை வீழ்த்தி ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கலாமா? பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.